ஐயா, ஒரு கொஸ்டின். இப்ப இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு அது அப்படியே தொடர்ந்து வருதுங்க ஐயா. அந்த இயல்பு நிலை வந்து அப்பப்ப வெளியில வர்றது, இயல்பு அந்த நிலை வந்த அந்த சுச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு அந்த இயல்பு நமக்கு தெரிய வருதுங்க ஐயா. ஆனா அந்த இயல்பு வரும்போது நிச்சயமா நம்ம கம்ப்ளீட்டாவே கண்ட்ரோல் இல்லை. ஆனா அந்த இயல்பே எப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரிங்க ஐயா, ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ஒய்ஃப் ஏதோ நமக்கு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும் போது இயல்பு அந்த உள்ளுக்குள்ள இருக்க அறிவு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஒரு நம்மளுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம டக்குன்னு வெளிப்பட்டுருங்க ஐயா. வெளிப்பட்ட பிறகுதான் தெரியுது. அதே நீங்க சொன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க இருக்கும்போது நம்மளுடைய மேலோட்டமா இருக்கிற அறிவுக்கு தெரியாமையே உள்ளுக்குள்ள அறிவே ஈஸியா குயிக்கா டிசைட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுதுங்க ஐயா. ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர்கிட்ட பேசும்போதோ இல்லை வேற யார்கிட்ட பேசும்போதோ அவங்க நம்மளை பத்தி ஏதோ சொல்லும்போது நம்ம அதுக்கு அந்த இமிடியட்டான அந்த இயல்பு வந்து அங்க இது பண்றது இல்லை. ஓகே, அமைதியாரு அப்படின்றவர் அதே முடிவெடுத்து குயிக்கா முடிஞ்சிருது. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப இது அப்படிதான். ஓகே, இதை வந்து நம்ம பார்த்தோம், முடிஞ்சிருச்சு. அடுத்த சுச்சுவேஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த மொமெண்ட்டை மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அது அதனுடைய இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருமாங்க ஐயா. அந்த இயல்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருமாங்க ஐயா. இல்ல, இப்ப நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதுல எதுவுமே இல்லைன்னுட்டு சொல்லி வரும் பொழுதே அது அதுவே அது சரி பண்ணிடும். அந்த இயல்புல மாற்றம் ஏற்படுனாலும் அந்த இயல்பு தானாவே மாறிடும், நீங்களும் அவ்வளவு தானாவே மாற்றம் மாறிடும். போராட்டத்தை அக போராட்டத்துன்னு பாட்டிக்கிட்டா போதும். அதான் நம்முடைய வேலை வந்து அக போராட்டம் நமக்கு நாமளே போராடக்கூடாது. நீங்க அடுத்தவங்க போராடுங்க, உங்களுக்கு நீங்களே போராடுற வேலையை விட்டுருங்க. அந்த மாற நிலை வந்து நம்மளுக்கு தெரிய வருமாங்க ஐயா. அதாவது அந்த இயல்பு வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இது நம்மளுக்கு தெரிய வருமா, ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிய வருமா? இல்ல, உங்களுக்கு அந்த நீங்க ஃப்ளோயிங் நேச்சர்ல இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஈஸியா இப்ப இது வந்து உங்க வீட்டுல வந்து கணவன் மனைவிக்கு இடையிலயோ குழந்தைகளுக்கு இடையிலயோ உங்களுக்கு நீங்க உரிமையில சில இதுல எடுத்துறீங்க, சில இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு உரிமையில கையில எடுத்துறீங்க. அதை நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. மக்களுடைய இடங்கள்ல வந்து அல்லது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னால ரொம்ப காலமா மனசை அழுத்திட்டு இருக்கு, இப்பதான் அப்படியே அழுத்தாது, அது பாட்டுக்கு ஈஸியா போயிடும். அதை வச்சு அதை அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கிறத புரியும். இன்னும் அது அப்படி தெரியுது. சில விஷயங்கள்ல, சில சுச்சுவேஷன்ல தெரியுது, சில சுச்சுவேஷன்ல வந்து முடிஞ்ச பிறகு தெரியுது. இருந்தாலும் இந்த ஒரு கொஸ்டினா வந்ததுங்க ஐயா. கேட்டேன், இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க ஐயா. இப்போ மக்கள் வந்து உங்களுடைய விருப்பப்படி உங்க மனது வந்து இயங்கணும்னு சொல்லி நீங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்க கூடாது. அது சரிங்க சுதந்திரம், ஐயா. அது நீங்க சுதந்திரமா விட்டுறணும். அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டு விட்டுற வேண்டியதுதான். விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களுக்கு நீங்களே தடை விதிக்கலன்னு அர்த்தம். இல்ல, நீங்களே வந்து ஒரு கட்டுப்பாடு போடுறீங்களா? மனசு உன்னுடைய இயல்பு, என்னுடைய மனசு இப்படிதான் இயங்கணும், இந்த சூழ்நிலை இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், இப்படி ரியாக்ட் பண்ணது சரியில்லைன்னு சொல்லி நாமளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க. அதுவே அதை சரி பண்ணிட்டோம். அது தீர்மானத்துக்கு வராமையே புரிந்து கொள்ளுதல் மூலயமா அது திங்கிங்க்கு போகாம அப்படியே விட்டுறது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. ஆமா, அதை நீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்ப நமக்கு வந்து நம்ம அது சம்பந்தப்பட்ட பிலாசபி எல்லாம் பிறகு தானே வருது, நடக்க முடிஞ்ச பிறகு தானே பிலாசபியை கொண்டு வரோம். ஆமாங்க. நீங்க வருத்தப்படுறீங்க, நம்ம வருத்தப்படலாம், தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் அந்த பிலாசபி எல்லாம் அது கோபம் வந்த பிறகு, பயம் வந்த பிறகு தானே வருது. பயமும் கோபமும் நம்மள கேட்காமலே வந்துருது இல்ல. அப்ப நம்ம அது பிலாசபி, எந்த பிலாசபி அது ஃபாலோ பண்ண இல்லையா? அது எல்லா பிலாசபியும் ஃபாலோ பண்ணாமல் நேச்சுரலாக வந்துருது. பிலாசபி பிறகு தான் நம்ம கொண்டு அட்டாச் பண்றோம். ஆமாங்க. நேச்சுரல்ன்றது வந்து நம்மளுடைய இயல்புன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க இல்லையா? கரெக்ட் தாங்க ஐயா. ஐ மீன் நேச்சுரல்ன்றது வந்து அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷனுக்கு, இப்ப ஐ மீன் அந்த இண்டிவிஜுவலுடைய இயல்புன்னு எடுத்துக்கிறேங்க ஐயா. அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னாங்க ஐயா, ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு காமன் சுச்சுவேஷன் இருக்கு. அந்த காமன் சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா. ஒரு ஒரு தெளிவடைந்த
விடுதலை அடைந்த, ஒரு முழுமையாக விடுதலை அடைந்த, கிட்டத்தட்ட இயல்பே மாறிப்போன, ஒரு இயல்பே வந்து விடுதலையா மாறிப்போன ஒருத்தரும் ஒருத்தரை வந்து கொஞ்சம் தெளிவோட இருக்கவரும் இல்ல தெளிவில்லாத இருக்கவரும் இருக்காங்க ஐயா. அப்ப அந்த சுச்சுவேஷன் அந்த ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அது வந்து அவருடைய இயல்புல இருந்து வந்த தோன்றதா அதை நேச்சுரலா அவர் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தருக்கு நேச்சரே வந்து அது இயல்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நடத்துக்கிறோங்க ஐயா. அதாவது இப்ப நீங்க வந்து உங்களை மட்டுமே பாருங்க, ரெண்டு பேரை நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நாம வந்து எப்படி செயல்படணும், ஒரு 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 குறிப்பிட்ட நபர் வந்து எப்படி செயல்படுறது கரெக்ட்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களை மீறி ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எமோஷன்ஸ்ல வர்றதெல்லாம் நேச்சுரல்ன்ட்டு எடுத்துடுங்க. அதுல நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, எல்லாமே இயற்கையானது தான், நேச்சுரல் தான்ட்டு எடுத்துடுங்க. இதுல நீங்க அந்த இதை நீங்க சரி பண்றதுக்கு எந்த வேலையுமே நம்ம எந்த பொறுப்புமே எடுக்காதுங்க. அது வர்றதெல்லாம் நேச்சுரல் போது அது சரி பண்றதெல்லாம் பிறகுல வருது, உங்களை மீறி தான் வந்துடுது. அது வந்ததுக்கு பிறகு நீங்க பிலாசபியை கொண்டு வரீங்க, இது இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கட்ட சரியானது இல்லைன்னு சொல்லி பிலாசபி எல்லாம் பிறகுதானே கொண்டாடும். அந்த பிறகு கொண்டாடுற பிலாசபி எல்லாம் வேண்டியது இல்லை. நீங்க எந்த பிலாசபி வச்சாலும் வெளியே உள்ள செயல்களுக்கு வச்சுக்கிடுங்க, அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த பிலாசபியுமே இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு எதையுமே தெரியாத ஒரு எம்டி ஹேண்டடா தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த கையில வந்து எந்த ஆயுதமுமே இருக்கக்கூடாது. நீங்க வந்து அங்க சரணாகதி தான். உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஓபன் ஹார்ட்டடா தான், நீங்க வந்து எந்த ஆயுதமுமே இல்லாதபடிதான் நீங்க உங்களை நீங்க எதிர்கொள்ளணும். புறத்துல நீங்க வந்து வேற புறத்திலோட செயல்களுக்கு நீங்க எந்த பிலாசபியும் வச்சுக்கோங்க, எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாது. அகத்துக்குள்ள வந்து உங்க கையில செயலே இல்லை, அது நேச்சுரலா என்ன நடக்குதோ நடக்குது. சரிங்க, அது